இந்தியா, துபாய், கனடா, மலேசியா என அனைத்து நாடுகளுக்கும் உண்டான ஏர் டிக்கெட்ஸ் அண்ட் விசா குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள நாடுங்கள் யாரா குளோபல் பிரைவேட் லிமிடெட். ஏ தம்பி, நீ வா. நான் நானா? நீ என்னது கல்யாணமா முடிக்கிற? எங்க போற? கேன்டீனுக்கு போற. பேர் என்ன உண்ட? குத்தூஸ். வாப்பட பேர் ஜப்பார். குத்தூஸ் ஜப்பார். கிளாஸ் என்னது உண்ட? 11. ஓலவன் ஸ்கூலுக்கு எல்லாம் டெய்லி வாரியா? எந்த நாள் வாரு? வியாழக்கிழமை வருவியா? வியாழக்கிழமை வருவோம். வியாழக்கிழமை இது இது என்னதுக்கு நான் எழுதுறேன்? அது இல்ல, என்னதுக்கு நான் சொல்ற அவசரப்படவான்? நீ பாத்தா நல்ல பாட்டு படிக்கிற பொடியோஸ்தம்மா எயிரானே. சும்மா எடுத்து விட்டு பாட்டு உண்டு. எனக்கு பாட்டெல்லாம் தெரியாது. அப்ப கால மடிக்கு டான்ஸ் ஒன்று போட்டு போனது. டான்ஸ் ஒன்று சின்ன டான்ஸ் ஒன்று ஒண்ணு வேலைக்கு கால கல்ச்சர் டான்ஸ். ஆ ஒண்ணு கால ஒண்ணு டான்ஸ் இல்ல டிராமா நாடகமும் இல்ல. அந்த உனக்கு வியாழக்கிழமை ஸ்கூலுக்கு வா. மைக்ல வந்து குத்தூஸ் ஜப்பான்னு சொல்லுவாங்க. வந்து சும்மா மூஞ்ச காட்டிட்டு போ. சரியா? கட்டாயம் வந்துரு. நான் கடைசி மட்டும் என்னதுக்குன்னு சொல்லாமே போறீங்க. வியாழக்கிழமை மாணவ மன்றம் நடக்குது. இப்போ கட்டாயம் ஸ்கூலுக்கு வந்துரு. மாணவ மன்றமா? பாட்டு மீன்ட்டும் இது மாணவ மன்ற ஸ்கூல்ல நடக்கிறேன். நீ பேசாத, நீ பேசாத குத்து ஜபர் டென்ஷனா. உனக்கு தந்தீர காலசிமால நீ எடுக்க இல்ல. ஒரு லீடரா நீ ஃபெயில் ஆயிட்டாய். கோ ஹோம் குத்து ஜபர் 2022. நீயா பெயிட்ரு? டென்ஷன் ஆகாத. எவ்வளவு எடுத்து வந்தீங்க சல்லி? அச்சாருக்கு தான் சல்லிக்கு. அச்சாருக்கு சல்லி நான் வாப்பட கண்ணாடி. வாப்பட கண்ணாடி நீங்க ஸ்கூலுக்கு என்னத்துக்கு எடுத்து வரீங்க? நீங்க நீ இதே போன போட்டு அண்டிக்கு ஒருக்க முசுப்புக்கு பாத்ரூம்ல மல்காந்தி மிஸ் லவ் புஷ்பகுமார் சார் எழுதினா இவன் அதை வச்சுக்கோ நின்னம் போறானே மல்லி எடுத்துக்கொண்டு காந்தி காந்தி. ஆனா பாவம் இந்த புஷ்பகுமார், மல்காந்தி மிஸ் இவரை தூசிக்கும் கணக்கெடுக்கிற இல்ல. ஆனா மல் மல் எடுக்கொண்டு பின்னுகால போறாரு. மல்காந்தி புஷ்பா புஷ்பா மல் ரெண்டும் மல் தான் சார். ஓ சார் தான். என்ன நடக்குது இங்க? இவர் வந்து சொன்னாரு மைக் வேலை செய்தான் பாரு. நான் நீ சொல்லி இப்படி நான் ஒன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி மைக் நல்லா தான் வேலை செய்யுது. நீ எங்க போன? ஆம்ப்ளிஃபையர் பாக்குறது போன. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கூத்து. இல்ல இல்ல, ரெண்டு பேரும் இல்ல. சீ போத் ஆஃப் யூ கம் டு தி ரூம். சரியா? இங்க கால மிஞ்சி சரி வராது. ரெண்டு பேரும் ரூமுக்கு வா. சரியா? பொறியறன்னு தாரேன் வா. அடுத்து இந்த மல்காந்தி மிஸ்டர் விஷ் உண்மை இல்ல? இது உண்மை சார். நீங்க இந்த மாதத்தின் மாணவர் மன்றத்தை ஆரம்பித்து வைக்கும் முகமாக எமது கல்லூரியின் முதியவர், எமது கல்லூரியின் முதல்வர் திரு இஃப்திகார் சார் அவர்களை சிறிய உரையாற்றுமாறு அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். பார்த்தீங்கண்டா புள்ளியல், நான் இந்த ஸ்கூலுக்கு வந்த பிறகு இவ்வளோ மாற்றம் ஆவிக்குதுண்டா. முத யாருமே படிக்க மாட்டான். இப்போ கொஞ்சம் சரி புள்ளியல் படிக்கிறான். முத உள்ள டீச்சர்மார்கள் எல்லாம் பெருசாக படித்து கொடுக்க மாட்டான். இப்போ படிப்பெல்லாம் நடக்குது. நான் நீங்களும் நினைக்கிற மாதிரி அந்தளவுக்கு உரமான பிரின்சிபல் இல்லை. அதை விட உரமான பிரின்சிபல் பாருங்க. என்னை கண் முணுக்க டாக்டர் விளங்குறாங்க, இங்கிட்டு லோயர் விளங்குறாங்க, அங்கிட்டு இன்ஜினியர் விளங்குறாங்க. பாருங்க இவர் எனக்கு கண்ணுக்கு பைலட்டாக விளங்குறாரு. அப்படித்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா புள்ளியல், நான் எந்த நாள் நான் செக்ஷனுக்கு போயிட்டேன். அப்படியே போயிட்டு அவர் நேரம் பேசிட்டு அதே மாதிரி தான் நான்
சார் ஓடு மாமா நீங்க வாங்க இந்த மைக் வேலை செய்யல போ ஆ சார் மைக் எங்களுக்கு இதாவி மூடி பண்ணி கொஞ்சம் ஒன் பண்ணுங்க புள்ளைகளுக்கு நல்ல கதையோட கொஞ்சம் சார் இத்துடன் இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறார் எங்கள் கல்லூரியின் முதல்வர் நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் என்ன பாட்டுடா அது மாலத்தம் தம்மா அடே கத்தாதடா கஷ்டப்பட்டு கூட்டி வந்த ரெண்டு பேர் பாடுது மைடியர் பாடி வாட பட்டம் என்ன அடுத்ததாக ஒரு பாடலை பாட புஷ்பகுமார் சாரை மேடை கலைக்கிறேன் இப்ப நான் வந்து சின்ன சிங்கள பாட்டு ஒன்று படிக்க வந்திருக்கிறேன் சின்ன டெடிக்கேஷனோட எக்க டெடிக்கேஷன் எனக்கு ஹரி நே அற புத்தே மே அற மே மொனாத கரோகேக ப்ளே கரன்ன ஹரி எக்க ஹிதக் நெதி பவத் ஒபொன்னு லபனா பவ தனத் மிய துனா பெமனிசா மா பூடு வெக்கி அத்தரன் மாமல தவசத கமவதே தீர பாப்புரா ஒய சுது தேத்தின் பாப்பரகன கான சுது நோனா மாமல தவசத கமவதே தீர பாப்புரா ஒய சுது தேத்தின் பாப்பரகன கான சுது அம்மியோ போத்து தீ வசத நன்றி நன்றி சார் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் அடுத்ததாக இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜோக் ஒன்று சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் ஜோக் கிளி ஏன் பச்சை கலராகிக்குது ஏன்னா அது பச்சை கிளி இங்கே வேலை கொஞ்சம் என்னது தலைக்கு அடிக்கிறாங்க நானும் பின்னைக்கு மாறி தலைக்கு அடிக்கிறாங்களோ ஜோ நீ எல்லாம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை என்னடா அடிச்சு கொள்றீங்க யார் அடிச்சு இவனா இவன் மாதிரி தான் விளங்கு இவன் தான் ஏசினா நீ வா நீ முன்னுக்கு உனைய தான் சந்தேகம் வை சுகா 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 நீ போக புது ஸ்டுடியோ திருப்பி இதை பாட்டி பாரு பெரிய ஜோக் சொல்ல போறேன் பெரிய ஜோக் மன்னிக்கவும் இதை என்னை அறியாமல் வந்து சேர்ந்த உண்டு அடுத்ததாக ஒரு மேஜிக் நிகழ்ச்சியை நடத்த இந்த மாணவமண்ட குழுவின் செயலாளர் குத்தூசை மேடை கலைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாயிக்கி நான் இப்போ வந்து மெஜிக் பண்ணி காட்ட போகிறேன் எல்லாரும் பாருங்கள் பாருங்க அப்படி நான் வந்து அப்படி பின்னுக்கு போட்டு இப்படி வச்சு பார்த்து அப்படி வாயால் எடுக்க போகிறேன் என் அடுத்த மெஜிக் வந்து விரல் வெட்டி இந்த விரலை வெட்டி எடுக்க போகிறேன் பாருங்கள் எல்லாரும் இந்த விரல் தேக்கி விரல் பெருமை எங்க ஸ்கூலுக்கு மத்திய அந்த நாட்டு நாட்டு செய் செய் எல்லாம் செய் பாருங்க மத்த வந்து இந்த விரல இங்க எடுத்து வர போறேன் இறுதி இறுதி மேஜிக் கடைசி மேஜிக் கண் 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 அருமை அருமையான மேஜிக் அருமையான முயற்சி அருமை அருமை தேங்க்யூ அருமை அருமை வெல்டன் இத்துடன் இந்த மேஜிக் ஷோ முடிவடைகின்றது அடுத்ததாக ஒரு அருமையான நடனத்தை ஆடுவதற்காக 11B மாணவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறேன் 1 2 3
மனமன்றம் 11C மாணவர்களால் நடத்தப்படும். அப்ப இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வேணாம். பாத்தீங்கன்னா டீம்ல வந்து இப்ப டீம் கொஞ்சம் பெருசாயிட்டே போகுது. வர வர வீடியோஸ் நீங்க எல்லாம் பாப்பீங்க. சோ அது சொல்லுங்கல அந்த டயலாக் இப்படி சார், இந்த வீடியோ லைக் பண்ணவானம், ஷேர் பண்ணவானம், சப்ஸ்கிரைப் பண்ணவானம் அப்படி எல்லாம் சொல்லுங்க. நினைக்காதீங்க பண்ணிருக்கேன் இப்படியாவது. சோ அடுத்த வீடியோல டக்கனே சந்திப்போம். உங்களோட மாணவ மன்ற எக்ஸ்பீரியன்ஸ போடுங்க. ஓ இல்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.